அக்டோபர் 29, 2023 அன்று இந்திய இராணுவமும் இந்திய விமானப்படையும் 120 பணியாளர்களை கொண்ட ஒரு குழுவை கஜகஸ்தானுக்கு இணைத்து இராணுவ பயிற்சியான KAZIND-2023 இன் 7வது பதிப்பில் பங்கேற்பதற்காக அனுப்பப்பட்டன. அக்டோபர் 30 முதல் நவம்பர் 11, 2023 வரை கஜகஸ்தானின் ஒட்டார் நகரில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது. டோக்ரா படைப்பிரிவைச் சேர்ந்த ஒரு பட்டாலியன் தலைமையிலான இந்திய இராணுவ குழுவில் 90 பணியாளர்கள் உள்ளனர். மறுபுறம் கஜகஸ்தான் படைகள் முக்கியமாக கசாக் தரைப்படையின் தெற்கில் உள்ள பிராந்திய கட்டளை பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. கூடுதலாக இருதரப்பிலிருந்தும் 30 வீரர்கள் இந்திய விமானப்படை மற்றும் கஜகஸ்தான் விமானப்படை ஆகியவை இந்த பயிற்சியின் பதிப்பில் ராணுவ வீரர்களுடன் இணைந்து பங்கேற்கும். இந்த கூட்டு பயிற்சியின் வரலாறு 2016 தொடங்குகிறது. இது ராவல் டோஸ்டிக் பயிற்சி என அறியப்பட்டது. 2வது பதிப்பிற்கு பிறகு இது ஒரு நிறுவன அளவிலான பயிற்சியாக உயர்த்தப்பட்டது. பின்னர் இந்த ஆண்டு எக்ஸர்சைஸ் காஜிண்ட் என மறுபெயரிடப்பட்டது. இந்த பயிற்சியானது விமானப்படையின் கூறுகளை உள்ளடக்கி இரு சேவை பயிற்சியாக மேலும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி KAZIND-2023 இன் முதன்மை கவனம் ஐக்கிய நாடுகளின் ஆணையின் கீழ் ஒரு துணை மரபுச் சூழலுக்குள் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் நடைமுறையாக இருக்கும். இரு குழுக்களும் இணைந்து பல்வேறு தந்திரோபாய பயிற்சிகளை ஒத்திகை பார்க்கும். சோதனைகள், தேடுதல் மற்றும் அழைப்பு நடவடிக்கைகள் உட்பட சிறிய குழு செருகுதல் மற்றும் பிரித்தெடுத்தல் செயல்பாடுகள் மற்றும் எதிராளில்லாத வான்வழி அமைப்பு செயல்பாடுகள். இந்த பயிற்சியின் முக்கியத்துவம் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டமைப்பிற்குள் செயல்படும் போது அவசியமான தந்திரோபாயங்கள், போர் பயிற்சிகள் மற்றும் நடைமுறைகள் பற்றிய நுண்ணறிவு இருதரப்புக்கும் வழங்குவதில் உள்ளது. கூட்டு பயிற்சியானது தேவையான திறன்கள், நெகிழ்ச்சி மற்றும் அரை நகர்ப்புற மற்றும் நகர்ப்புற சூழல்களில் கூட்டு இராணுவ நடவடிக்கைகளை நடத்துவதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு. இந்த பயிற்சியானது இரு தரப்பினருக்கும் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளவும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பளிக்கும். ஒட்டுமொத்தமாக KAZIND-2023 பயிற்சி இந்திய மற்றும் கஜகஸ்தான் இராணுவங்களுக்கு இடையேயான பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.